Hello students, welcome to Max and Tamil channel. First chapter, second chapter, nalla practice pannirpeenga nenikiren. Ungalku na solli kudutha ellame nalla theliva easy a irundhukku nenikiren. Ipo nama third chapter ku polam. Okay students, 3.1 la first sum solve. Linear equation kuduthirukranga nama solve appadina enna artham? Solve adha find x y z இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் x y z இந்த மூணு வேல்யூவையும் இந்த மூணு வேல்யூவே நாம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் தெளிவா புரியதா இந்த மூணு வேல்யூவையும் நாம கண்டுபிடிக்கணும் நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வச்சு x y கண்டுபிடிச்சிருப்பீங்க ரெண்டே ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும் அத சால்வ் பண்ணி x உம் y உம் கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ மூணு ஈக்குவேஷன் இருக்கு 1 2 3 ஈக்குவேஷன் இருக்கு x வேரியபிள்ஸ் எத்தனை இருக்கு x y z கண்டுபிடிக்கணும் நான் இதல சொல்லி கொடுக்கிற மெத்தட நல்லா ஃபாலோ பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் சால்வ் 1 and 2 1 and 2 எடுங்க x + y + z = 5 2x - y + z = 9 நல்லா கவனியா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும் கொடுத்துருக்க செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும் தேர்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கணும் நல்லா புரிஞ்சுட்டா 1 2 3 சால்வ் 1 and 2 சால்விங் 1 and 2 சரி 1 and 2 இது எப்படி சொல்லியிருக்கேன் கேன்சல் பண்ணுறதுக்கு சேம் நம்பர் ஆப்போசிட் சைன் சேம் நம்பர் ஆப்போசிட் சைன் இங்கே ஈஸியாகவே இருக்கு ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் நம்பர் 1 1 தான் இருக்கு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கேன்சல் பண்ணலாம் ஓகே புரிஞ்சுச்சா இது லாஸ்ட் இயரே இங்கே படிச்சிருக்கீங்க எப்படி கேன்சல் பண்ணணும் ஆப்போசிட் சைன் இருக்கணும் இது சேமா இருக்கணும் 1y-னா 1y இருக்கணும் 2y-னா 2y தான் இருக்கணும் சைன்ஸ் ஆப்போசிட்டா இருந்தா கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணியாச்சு அப்போ 1x + 2x 3x 1z + 1z 2z 9 + 5 14 இப்போ 1 2 3 இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்து வச்சுக்கோங்க தெளிவாக புரிஞ்சிச்சா ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்புறம் சால்விங் சால்வ் 2 and 3 சால்வ் 2 and 3 டூ என்னது 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 9 எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16 இப்போ கவனிங்க ஃபோர்த்தில் எதை கேன்சல் பண்ணியிருக்கீங்க ஒய்யை கேன்சல் பண்ணியிருக்கீங்க ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடைக்குது இல்லையா சால்விங் 1 and 2 பண்ணும்போது 1 and 2 எதை கேன்சல் பண்ணீங்களோ அதே தான் 2 and 3 பண்ணும்போதும் கேன்சல் பண்ணணும் அதுதான் கவனம் இங்கே ஜெட்டை கேன்சல் பண்ணிட்டு இங்கே ஒய்யை கேன்சல் பண்ணக்கூடாது சால்விங் 1 and 2 ஒய்யை கேன்சல் பண்ணால் சால்விங் 2 and 3 எதை தான் கேன்சல் பண்ணணும் ஒய்யை தான் கேன்சல் பண்ணணும் ஒய்யை கேன்சல் பண்ண முடியுமா இதுவும் மைனஸில் இருக்குது இதுவும் மைனஸில் இருக்குது இங்கே 1y இருக்குது இங்கே 2y இருக்குது பண்ண முடியாது அப்போ இதை என்ன ஆக்கணும் இங்கே 2y இருந்தால் இங்கேயும் என்ன இருக்கணும் 2y இருக்கணும் புரியுதா இங்கே 2y இருந்தால் இங்கேயும் 2y அப்போது ஈக்குவேஷனே என்ன செய்யணும் 2 மல்டிப்ளை பண்ணணும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை 1 மல்டிப்ளை பண்ண பரவாயில்ல இந்த ஈக்குவேஷனை எதால மல்டிப்ளை பண்ணுறோம் 2 இங்கே 2 இருந்தால் இங்கேயும் 2 தான் இருக்கணும் இங்கே 2 இருந்தால் இங்கே அதனால 2 மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக அப்போ 4x மைனஸ் 2y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 18 இது 1 தான் எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16 தெளிவாக புரிஞ்சுட்டா இப்போ சைன் 2 எப்படி இருக்குமா சைன் 2 சேமாக இருக்கு சேமாக இருக்கலாமா இருக்க கூடாது அப்போ இது இதை ப்ளஸ் ஆக்கினா தான் கேன்சல் பண்ண முடியும் அப்போ எல்லாத்துக்கும் சைனை மாற்றணும் ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் இப்போ மைனஸ் ப்ளஸ்னால் இது கேன்சல் பண்ணலாம் ஆப்போசிட் சைனாக இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும் சைனை மாற்றுறோம் இதுக்கு மட்டும் மாற்றக்கூடாது எல்லாத்துக்குமே என்ன செய்யணும் மாற்றணும் மாத்திர இதை கேன்சல் பண்ணலாம் 4x மைனஸ் x 4x மைனஸ் 1x 3x ஓகே
2z minus 3z minus 1z. 18 minus 16, 2. Okay, yeah? 18 minus 16, 2. Ipo 3x minus z equal to 2 ngradhu ethanal equation, 5th equation. Apo 1, 2, 3. So 1 and 2 solve panabodhu 4, 2 and 3 solve panabodhu namakku enna kedaikudhu 5 kedaikudhu. Ipo solving 4 and 5. Solving 4 and 5. Fourth equation enadhu 3x plus 2z equal to 14. Adutha 3x minus z equal to 2. Okay, theliva purichucha? 3x plus 2z equal to 14, 3x minus z equal to 2. Namakku edhaavadhu oru value kedaikum. Idhu 3x irukku. Appa same number ah irukku, but sign da illa. Appa idha minus aakikalam, idha plus aakikalam, idha minus aakikalam. Appa idha cancel pannala 3x. Appa 2z plus 1z 3z. 14 minus 2 12. Appo z equal to 12 by 3 z equal to நமக்கு ஜெட்டினுடைய வேல்யூ கிடைச்சிட்டு. இப்போ ஜெட் கிடைச்சிட்டுலையா, ஜெட் எதுலையாவது எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த எதுலையாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? சரி, சப்ஸ்டியூட் ஜெட் இன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்னது, 3x மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 2. 3x, ஜெட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 4 ஈக்குவல் டு 2. 3x equal to 2 plus 4. 3x equal to 6. x equal to 6 by 3. x equal to 2. Okay, students, புரிஞ்சிச்சா? x equal to 2 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ z வந்து 4 உம் x 2 உம் கண்டுபிடிச்சிருக்கு இல்லையாமா? இப்போ என்ன நமக்கு சால்வ் போது எக்ஸ் ஒய் ஜெட்டை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஜெட்டும் கண்டுபிடிச்சிடும். அப்போ சப்ஸ்டியூட் எக்ஸ் அண்ட் ஜெட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு எது கிடைச்சிடும், ஒய்யினுடைய வேல்யூ கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு 5. எக்ஸ் என்னது நமக்கு 2, ஒய் தெரியாது, ஜெட் என்னது 4 ஈக்குவல் டு 5. y plus 6 equal to 2 plus 4, 6 equal to 5, y equal to 5 minus 6, y equal to minus 1. அப்ப solve, x னுடைய வேல்யூ நமக்கு என்னது 2, y னுடைய வேல்யூ என்னது minus 1, z னுடைய வேல்யூ நமக்கு என்னது 4. ஓகே, இதில் என்ன ஞாபகம், சால் 1 அண்ட் 2 ல எதை கேன்சல் பண்றோமோ, y கேன்சல் பண்ணா 2 அண்ட் 3 சால்வ் பண்ணும்போது y தான் கேன்சல் பண்ணணும். 1 அண்ட் 2 சால்வ் பண்ணும்போது z கேன்சல் பண்ணா 2 அண்ட் 3 சால்வ் பண்ணும்போது எது z கேன்சல். அதுதான் கொஞ்சம் கவனமா வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மாதிரி சம் கூட நமக்கு என்ன செய்வாங்க, 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அல்ஜிப்ரா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறக்கவே மறக்காதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.